தற்காப்பு வாதம் நடத்த அன்வாருக்கு உத்தரவு. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் தொடுத்த 150 மில்லியன் வெள்ளி மானநட்ட வழக்கின் மீதான தற்காப்பு வாதத்தை புரியுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள் தற்காப்பு வாதத்திற்கான மனுவை அன்வார் சமர்ப்பிக்க வேண்டும். அன்வார் இப்ராஹிமின் வழக்கறிஞர் அலிஃப் பெஞ்சமின் சுஹைமி இதனை உறுதிப்படுத்தினார். மகாதீர் ஓர் இனவாதி எனவும் அவரது ஆட்சி காலத்தில் தன் குடும்பத்தை மட்டுமே பொருளாதார ரீதியாக மேலுயர்த்தி கொண்டார் எனவும் அன்வார் பேசியிருப்பதாக துன் மகாதீர் வழக்கு தொடுத்துள்ளார். உதவி பதிவதிகாரி எலிசபெத் லோ முன்னிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு தொடர்பான சமர்ப்பிப்பின் போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அலீஃப் தெரிவித்துள்ளார். என்னதான் நடக்கிறது HRDC-யில்? மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் HRDC எனப்படும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. HRDC-யில் ஊழல் இருப்பது போல முன்னாள் மனிதவள அமைச்சர் M. குலசேகரன் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் மனிதவள அமைச்சர் வா சிவகுமாரும் துரும்பை கூட தூக்கி போடாமல் மௌனம் காத்து வருகின்றனர். குலசேகரன் கூறுவதைப் போல HRDC-யில் ஊழல் இருப்பது உண்மையானால் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஊழல் ஏதும் நிகழ்த்தப்படவில்லை என்றால் அது குறித்து வெளிப்படையாக அறிவித்து இவ்விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஆற்றின் போக்கில் ஓடும் ஓனான் போல HRDC விவகாரம் கரைக்குள் அணையாமல் தத்தளித்து வருவது எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற முதுமொழியை பறைசாற்றுவது போல பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி வருகிறது. என்னதான் நடக்கிறது HRDC-யில் என்பது குறித்து தெரிந்து கொள்ள மலேசியர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். தோட்ட மக்களை அலைக்கழிக்கும் ஒற்றுமை அரசாங்கம். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள சுங்கை திங்கி, மெரிமீனா, நைகல் கார்டன், புகித் தகார் ஆகிய 5 தோட்டங்களில் வசிக்கும் தோட்ட பாட்டாளிகளுக்கு சொந்த வீடுகளை உருவாக்கி கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு மத்திய ஒற்றுமை அரசாங்கமும் மாநில ஸ்லாங்கூர் அரசாங்கமும் காலை வாரி விட்டுள்ளது. PSM கட்சி இவர்களுக்காக நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகித்திருந்தாலும் தோட்ட மக்களின் நன்மைக்காக கிள்ளான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் V. கணபதிராவ் இவ்விவகாரம் குறித்து வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோர்மிங்கிடம் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சுற்றி வளைத்து சாக்கு போக்குகளை சொல்லி நிதி அமைச்சை சுட்டிக்காட்டி ங்கா கோர்மிங் அளித்த பதில் ஸ்லாங்கூர் வாழ் இந்தியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சபா சரவா மாநிலங்களுக்கு நினைத்த போதெல்லாம் அள்ளி கொடுக்கும் ஒற்றுமை அரசாங்கம் ஸ்லாங்கூர் மாநில இந்தியர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் நொண்டி சாக்குகளை சொல்லி தப்பித்து வருகிறது. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் இப்பிரச்சினை ஒற்றுமை அரசாங்கத்தாலும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தாலும் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டு வருகிறது. இந்திய தோட்ட பாட்டாளிகள் என்று வரும்போது அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கமும் ஸ்லாங்கூர் அரசாங்கமும் மாற்றான் தாய் மனப்போக்குடன் செயல்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது என PSM கட்சியின் துணைத் தலைவர் S. அருட்செல்வம் தெரிவித்துள்ளார். கோட்டை கட்டிய ரஃபிசி குரட்டை விடுவதேன்? பதவிக்கு வருவதற்கு முன்னர் மேடைக்கு மேடை வியூக திட்டங்களை வகுத்து கோட்டை கட்டி வாக்காளர்கள் மத்தியில் வரிசை கட்டி அடித்த பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி இப்போது குரட்டை விடுவது ஏன் என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது புவாத் ஜர்காசி வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ளார். பிரீம் திட்டத்திற்கு மேலான ஒரு திட்டத்தை வகுத்து மக்களுக்கு உதவ வேண்டிய பொருளாதார அமைச்சர் மக்களால் உதறி தள்ளப்படுவதற்கு முன்னதாக தக்கதொரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ரஃபிசி பதவியை விட்டு கீழே இறக்கப்பட்டால் மலேசிய ரிங்கிட் தானாக மேலே உயரும் என மக்கள் புலம்பும் அளவுக்கு நிலைமை வந்துவிடக்கூடாது. பதவிக்கு வருவதற்கு முன்பு புள்ளி விவர மன்னனாக செயல்பட்டு கோட்டை கோட்டையாக கட்டிய ரஃபிசி ரம்லி இப்போது குரட்டை விடுவது ஏன் என புவாட் ஜர்காசி கேள்வி எழுப்பியுள்ளார்.
அமைச்சரவையில் மாற்றம் வரும் என ஒரு செய்தி உழவுவது கூட ரஃபிசியின் பின்னடைவை சுட்டிக்காட்டித்தானோ எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல்வாதிகளின் இனத்துவேச கருத்துக்கள் மீது நடவடிக்கை. அரசியல்வாதிகளின் இன மற்றும் சமய விரோத கருத்துக்களை கவனித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மலேசிய தகவல் பல்லூடக ஆணையத்தை துணை பிரதமர் டாக்டர் ஷீ அம்மா ஜைட் ஹமிடி கேட்டுக்கொண்டுள்ளார். அரசியல்வாதிகள் தங்கள் சுய லாபத்திற்காக இன மற்றும் சமயத்துவேச கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக அனைத்துலக செய்தியாளர் மையத்தின் அறிக்கை கூறுகிறது. தகவல் பல்லூடக ஆணையம் இதுபோன்ற கருத்துக்கள் வெளியிடப்படுவதை உன்னிப்பாக கவனித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புத்ராஜயாவில் இன்று நடைபெற்ற கிமாஸ் பாலர்பள்ளி தொடர்பான மாநகர் மன்ற சிறப்பு சந்திப்பு கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து சமயங்களையும் இனத்தையும் மதிக்கும் தன்மை மலேசியாவில் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் துணை பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். பேரா மாநில அரசாங்கத்தில் இந்தியர்கள் 7 கிராம தலைவர்களாக நியமனம். 7 இந்தியர்கள் கிராம தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஏ சிவனேசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமட்டிடம் மேலும் 5 பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிராம தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில அரசாங்க செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் கம்புங் காமாட்சி கிராம தலைவராக அருள் பிரகாசம் பெருமாள், கம்புங் சுங்கை சுமன் கிராம தலைவராக ஞானசேகரன் சுப்பிரமணியம், கம்புங் என்றா கிராம தலைவராக முனியாண்டி குப்பன், கம்புங் துன் சம்பந்தன் கிராம தலைவராக விஜயன் ராமசாமி, கம்புங் புண்டுட் கிராம தலைவராக கணேஷ் செங்கையா, கம்புங் சுன்லி கிராம தலைவராக கோகுலகிருஷ்ணன் முனியாண்டி, கம்புங் கிந்தாவெளி கிராம தலைவராக கோபிநாத் கிருஷ்ணசாமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஆ சிவனேசன் தெரிவித்தார். நியமனம் செய்யப்பட்டவர்கள் விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாய நலன் கருதி சேவையை வழங்கிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஹடியுடன் பேசியது உண்மைதான். ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்து கொள்வது குறித்து பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீஹடி அவாங்கிடம் தான் பேசியது உண்மைதான் என டிஏபி கட்சியின் மூத்த தலைவர் லிம் கெட்சியாங் ஒப்புக்கொண்டுள்ளதாக மலேசிய துடே இணைய ஏடு செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் தமது அந்த பேச்சு சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலானது என்பதுடன் டிஏபி கட்சியை பிரதிநிதித்து தாம் பேசவில்லை எனவும் அவர் மறுத்துள்ளார். பாஸ் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்கு தாம் இடைத்தரகராக செயல்பட்டது போல பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் கைரில் நிசாம் கைருடின் கூறியிருப்பது உண்மை அல்ல. உண்மை நிலை குறித்து தெரிந்து கொள்ள அவர் தனது கட்சித் தலைவர் ஹடி அவாங்கிடம் பேசியிருக்க வேண்டும். அவ்வாறு அவர் பேசவில்லை என்பதையே அவரது அறிக்கை காட்டுகிறது. திருங்கானு, கிளந்தன், கிடா மாநிலங்களில் உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்த்து கொள்ள பாஸ் கட்சி தம்மை ஒற்றுமை அரசாங்கத்துடன் இணைத்து கொண்டு செயல்படலாம் என சுய விருப்பத்தின் அடிப்படையில் நான் பேசினேனே தவிர டிஏபி கட்சியை பிரதிநிதித்து அல்ல என குப்புறப்படுத்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற பாணியில் லிம் கெட்சியாங் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியும் டிஏபியும் இணைந்தால் அன்வார் இல்லாமலேயே புதிய ஆட்சியை கொண்டு வர முடியும். தங்கள் சுயநலத்துக்காக அரசியல்வாதிகள் அடித்து கொள்வதும் அண்ணன் தம்பி போல பாசப்பிணைப்போடு கட்டி கொள்வதும் அரசியலில் சகஜமான ஒன்றுதானே. சிறுமி காணாமல் போன விவகாரம் தொடர்பில் 70 முதியவர் கைது. மே 26 தமான்கொலமுடா பினகாவில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறி பிறகு காணாமல் போனதாக கூறப்பட்ட 5 சிறுமி 24 பிறகு பலவீனமான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இச்சிறுமி காணாமல் போன விவகாரம் தொடர்பில் 70 மதிக்கத்தக்க முதியவர் இன்று காலை போலீசாரால் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக வட சுப்ராங்பராய் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அஸ்ரி ஷஃபி தெரிவித்துள்ளார்.
சிறுமி வசித்து வந்த அதே பகுதியில் இந்த முதியவரும் வசித்து வருகிறார். 2001 சிறார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதற்காக முதியவருக்கு 7 தடுப்பு காவல் பெறப்பட்டுள்ளது எனவும், காப்பாற்றப்பட்ட சிறுமி கபலபத்தாஸ் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது அஸ்ரி தெரிவித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.